பிரித்து கொடுக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடியது எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற ஒரு ஒரு சீட்டும் அதிமுக லாபமாக போகும் ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி இதே தான் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகுது இப்போ நீங்கள் பிஜேபிக்கு உதாரணத்துக்கு முப்பது சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த முப்பது வந்து திமுக லட்டு மாதிரி லைக் டிஎம்கே கிட்ட காங்கிரஸ் எப்படி வந்து அறுபத்தி மூணில் வந்து அறிவாலயத்தில் வந்து சிபிஐ ரெய்டு இந்த கீழே வந்து பேச்சுவார்த்தை நடந்தது அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இன்ஃபேக்ட் மார்ச் அஞ்சாந்தேதி அவங்க கூட்டணியை விட்டு கலைஞர் வெளியில் வரதாகவே அறிவிச்சிட்டார் அப்புறம் மார்ச் ஏழு திங்கக்கிழமை இரவு சோனியா காந்தி அவர்கள் வந்து மூக்க அழகிரியும் தயாநிதி மார்னு போய் சேவின் பேரில் அடுத்த நாள் அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கூட கலைஞர் சொன்னார் அஞ்சு சீட்டு தான் ஆனாலும் நான் வந்து எப்படி இவிஎம்மை நம்புகிறேன்னா என்னுடைய பர்செப்ஷன் ஆங்கிள் எந்த பாயிண்ட்லேருந்து வருதுன்னா இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி தோல்வியை மாற்றுற அளவுக்கு நீங்கள் மெனிப்புலேட் பண்ணணுன்னா வந்து அது அது ஹியூஜ் ஹியூஜ் நெட்ஒர்க் தேவைப்படும் எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் அதை சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனோட ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்ப்பது இந்த ஒரு மாத கால கவுண்டிங்கெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அதில் பெரிய அளவு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லை நீங்கள் கௌரவம் கௌரவம்னு வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்தது டீ கடையில் நடக்கிற காமெடி எனவே அதை விட்டுன்னு இப்போ காங்கிரஸ் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சி இழந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு வந்து நூற்றாண்டு காலத்திற்கு மேல் வந்து தமிழ்நாட்டில் ஓ எந்த ஒரு மாநிலத்திலையும் அவுட் ஆஃப் பவர் காங்கிரஸ் இருந்ததில்ல தமிழ்நாடு தான் அது ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க அது ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ஆக போகுது ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் இந்த வருஷத்தோடு ரெண்டாவது வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே இந்த ஒன்லி ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிராந்திய கட்சியோட கண்ட்ரோலில் இரண்டு பிராந்திய கட்சிகளோட கண்ட்ரோலில் வந்து ஒரு மாநில அரசியல் இருப்பது என்பது வந்து இதுதான் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டு நான் நினைக்கிறேன் எனவே இதை தாண்டி இப்போ இந்த சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் எவால்விங் சுச்சுவேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே வந்து இப்போ பிஜேபி ஏடிஎம்கேல என்ன பேச்சுவார்த்தை என்ன ஓடுதுன்றதை பற்றி நமக்கு தெரியாது பாமக ஏடிஎம்காக என்ன ஓடுதுன்றதை பற்றி தெரியாது அதே மாதிரி தான் வந்து இப்போ காங்கிரஸுக்கும் ஏடிஎம்க்கும் காங்கிரஸ்கில் அதிகாரபூர்வமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா ஒரு லாஜிக் படி வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ எட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தொகுதி ஜெயித்தாங்க ஒரு தொகுதி அவர் இறந்துட்டார் ஸோ அந்த எட்டு ஒரு தொகுதிக்கு வந்து ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சின்னா எட்டு ஆறு நாற்பத்தெட்டு சீட்டு அந்த மாதிரி அவங்க கேட்குறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் அதுல வந்து பாதி கூட கொடுக்க முடியாது என்று திமுக தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் இதெல்லாம் வந்து காதல ஆமா இதெல்லாம் காதில் வந்த செய்திகள் திமுக சொன்னது உண்மை இருக்கும் அப்படி அவசியம் இல்லையா இல்ல உண்மைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஹேசியங்கள் தான் அதிகாரப்பூர்வமா வந்து நம்ம வந்து இப்ப நானும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது உள்ள என்ன நடக்குதுன்ற துல்லியமா சொல்ற அளவுக்கு எல்லா செய்தியாளர்களை போல எனக்கும் சில சோர்சஸ் மூலமா வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக் படி இவங்க சீட்டு எப்பயுமே ஒரு சீட்டு கேட்குறாங்க அப்படின்னபொழுது வந்து ஒரு லாஜிக்கை வச்சு தான் கேட்பாங்க ஐம்பது சீட்டு கொடு நூறு சீட்டு கொடு இரநூறு சீட்டு கொடுங்கலாம் கேட்கற முடியாது நீங்கள் உங்களுடைய பலம் என்ன அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சீட்டு கேட்க முடியும் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்க வந்து அவங்க ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க அதன்படி தான் அவங்கக்கிட்ட வந்து பதில் வரும் சரி அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க வந்து எட்டு சீட்டு வந்து லபா எலெக்சன்ல ஜெயிச்சு அந்த வெற்றி பெற்றது அவங்க அது பாதி கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்றது ஒரு தகவல் இதுல வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஏன் கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்கலாமேன்றதெல்லாம் சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் அதை நம்ம வந்து யா மேட்டர் நம்ம ஏடிஎம்கே பிஜேபிக்கும் பேச முடியாது காங்கிரஸ் டிஎம்கேக்கும் அதை பேச முடியாது இல்லை நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் இதுல பார்வையாளராக வெளியிலேருந்து ஒரு அரசியல் பார்வையாளராக நாற்பத்தெட்டு தொகுதிகளை பெற்று பெறக்கூடிய அளவிலான வாக்கு வலிமை காங்கிரசுக்கு இருக்கிறதா அல்லது கூடுதலாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா கடந்த தேர்தல் அனுப்பில் ஒரு மதிப்பீடா நீங்கள் இல்லை அதுதான் இப்போ திமுக தரப்பில் இருக்கக்கூடிய சிந்தனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எலெக்ஷன்ல நீங்கள் சொன்னது போல அறுபத்தி மூணு கொடுத்து அஞ்சு அப்புறம் நாற்பத்தொன்று கொடுத்து எட்டு இப்போ நீங்கள் டூ தௌசண்ட் லெவனை கூட விட்டுடலாம் ஏன்னா வந்து பவரில் இருந்துட்டு எலெக்ஷனுக்கு போகும்போது ஆன்டி நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதை விட்டுடலாம் ஃபார்ட்டி ஒன் கொடுத்து எயிட்ன்னும் போது எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா தோத்த சீட்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு சீட்டு தோக்குறாங்க ஸோ ஹார்ட்லி ஸ்ட்ரைக் ரேட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது உங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு ஒரு சீட்டும் அது வந்து இப்போ நாற்பத்தெட்டு அவங்க கேட்குறாங்கன்னா என்னுடைய செய்தி தவறாக கூட இருக்கலாம் பட் குறையாம ஐம்பது தான் என்னுடைய எண்ணம் அவங்க எவ்வளோ கொடுக்க போறாங்கன்றும் தெரியல அவங்க கொடுக்கும்பொழுது திமுக பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடியது எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற ஒரு ஒரு சீட்டும் அதிமுகவுக்கு லாபமாக போகும் ஓகே ஏன்னா கடந்த கால வரலாறு எப்படி

இந்த திமுக இப்போ நம்ம காங்கிரஸுக்கு வந்து முப்பது சீட்டை கொடுத்துட்டோம்னா ஏடிஎம்கேக்கு கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் தேர்ட்டிதான் கேட்குறேன் அப்படிதான் பர்செப்ஷன் அதே மாதிரி பிஜேபி முடிஞ்சாலும் அந்த பக்கத்துலேயே நாற்பது தான் கேட்குறோம் ஏன்னா வந்து கீழே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு நிறைய அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துடுச்சு இப்போ அப்போ ஹார்ட் பார் நடக்கும் ஓகே இது இதுதான் இவங்க எவ்ளோ கேட்டாங்க இவங்க எவ்ளோ ஆஃபர் பண்ணாங்கன்றத கூட நீங்க ஒதுக்கி வச்சிருங்க அதுல வந்து என்னுடைய செய்திகள் தவறாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு யூகத்தில அனுப்பிவிட்லாம் சொல்றோம் ஆனா

ஆம் பண்ணி வாங்க முடியும் லைக் டிஎம்கே கிட்ட காங்கிரஸ் எப்படி வந்து அறுபத்தி மூணுல வந்து அறிவாலயத்துல வந்து சிபிஐ ரைடு இந்த கீழே வந்து பேச்சுவார்த்தை நடந்தது அந்த மாதிரி வந்து கண்டிப்பா ஃபேக்ட் மார்ச் அஞ்சாம் தேதி அவங்க கூட்டணியை விட்டு கலைஞர் வெளியில வரதாவே அறிவிச்சிட்டார் அப்புறம் மார்ச் ஏழு திங்கக்கிழமை இரவு சோனியா காந்தி அவர்கள் வந்து மூக்கா அழகியும் தயாநிதி மரணம் பொய்யின் பேரில்

இது வந்து எண்பத்தி ஒன்பதுலேருந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் வந்து பல முறை உச்சநீதிமன்றம் பல பரிசோதனைகளுக்கு பிறகு தான் அதை வந்து அனுமதிச்சது இது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பெட்டிஷன்ஸ் வந்தது பட் என்ன ஒரு சிக்கல் டெவலப் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து அதில் வந்து சில நேரங்களில் வந்து சில தவறுகள் நிகழுது அதில் இடம் இல்லை பட் எந்த ஒரு கட்சியுமே அது பிஜேபியாக இருக்கலாம் அல்லது நாளைக்கு காங்கிரஸாக இருக்கலாம் அவங்க வந்து திட்டமிட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை டேம்பர் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட்ஸே மாற்ற அளவுக்கு இவிஎம்ஸை வந்து மெனிபுலேட் பண்ண முடியும்னு நான் நம்பல கண்டிப்பாக நான் நம்பல என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னமும் இவிஎம் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா வந்து ஏன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு மாதம் கேப் இருந்தது உங்களுக்கு வந்து திமுக கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்ட வந்து கிட்ட வந்துதான் கேப் இல்ல அது மூணு நாள் மட்டும் இல்ல கிட்ட வந்து ஆட்சியை இழந்தாங்க வெற்றி சாரி வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க அதுல வெற்றி வாய்ப்பு இழந்த அதே திமுக கூட்டணியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்வீப் பண்ணிட்டு வராங்க அமோக வெற்றி ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இப்ப அவங்க சொன்னது மாதிரி குறிப்பா வந்து அந்த தேனி தொகுதியில வந்து டிடிவி தினகரன் அவருடைய வேட்பாளருக்கு வந்து முந்நூறு பூத்தில் ஒரு ஓட்டு கூட வராது அப்புறம் ஷெட்டார் தொகுதியில் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனாலும் நான் வந்து எப்படி இவிஎம்மை நம்புறேன்னா என்னுடைய பர்செப்ஷன் ஆங்கிள் எந்த பாயிண்ட்லேருந்து வருதுன்னா இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி தோல்வியை மாத்திர அளவுக்கு நீங்கள் மெனிப்புலேட் பண்ணணும்னா வந்து அது அதுக்கு ஹியூஜ் ஹியூஜ் நெட்வொர்க் தேவைப்படும் எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் அதை சொல்லிடுவான் ஆனா ஸ்டில் இதை சொல்கிற அதே நேரத்தில் அந்த ஜீரோ பாயிண்ட் ஒரு பர்சன்ட் கூட நமக்கு இருக்கக்கூடாதுன்ற காரணத்தை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம திரும்பவும் வாக்குச்சீட்டுக்கு மாறுவதற்கு உசிதமாக இருக்குமோன்னு தான் தோணுது பட் என்னால் அதில் உறுதியாக ஒரு முடிவு ஏன்னா டாக்டர் சுப்பிரமணியன் சாமி இந்த கருத்தை சொல்றாரு அவர் ஒருத்தர் அவர் வந்துங்க ஆரம்ப காலத்துல இன்ஃபேக்ட் இவிஎம் வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரெண்டு தடவை ஜெயிச்சப்ப வந்து இவிஎம்ஸ பத்தி அவங்க பெருசா பேசல சுவாமி வந்து எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது தொண்ணூறுகளின் மத்தியில இருந்தே ஒருத்தர் தான் டாக்டர் சுவாமி ஒருத்தர் தான் வந்து இத வந்து கண்டினியூஸா வந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தவர் இன்ன வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் இப்பயும் அவர் சொல்றாரு அவரோட பார்ட்டி பிஜேபியோட அபிஷியல் ஸ்டாண்ட் வந்து இவிஎம்ஸ்க்கு ஆதரவானது கட்சி எந்தாலும் அவங்க ஆதரவாக தான் இருக்க போறாங்க ஆனா சுவாமி வந்து அவர் ஒருத்தர் அதை கன்சிஸ்டன்டா எதிர்க்கிறவர் ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இது வந்து அதுல பண்ண முடியாது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு அதை முடியாதுன்றது என்னுடைய உறுதியான கருத்து சந்தேகத்தை

உடனடியாக முடிவு தெரியணும் நீங்க உடனே முடிவு என்ன அது அதாவதுங்க இப்ப எலெக்ஷன் மாதிரி இருந்தது கூட நாடு முழுவதும் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருபத்தெட்டு மாநிலங்கள்ல நீங்க பண்றீங்க அதனால வந்து செக்யூரிட்டி போர்சஸ் ஒரு மாவட்டம் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு மூவ் பண்றதுக்கு நமக்கு நீங்க வந்து ஒரு மாசம் சில மாநிலங்கள்ல முதல்ல நடத்தி தான் தீரணும் அதனால ஒரு மாசம்ன்றதை நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த அஞ்சு மாநில தேர்தலில் வந்து ஒரு மாத கேப் ஏன் கொடுக்குறாங்கன்றது புரியல பட் எனக்கு அதை விட முக்கியமாக நான் பார்க்குற ஒரு டேம டேஞ்சர் என்னென்னா இந்த சட்டமன்றத்தோட ஆயுள் வந்து இருபத்தி நாலாம் தேதியோட முடியுது ரெண்டாம் தேதி நீங்கள் வந்து ரிசல்ட் வருது இருபத்தி ரெண்டு நாள் கேப் இருக்குது நான் நான் பார்ப்பது பார்க்கும் விஷயம் என்னென்னா வந்து ஐ மீன் என்னோட கன்சர்ன் என்னென்னா வந்து இந்த ஒரு மாத காலம் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கவுண்டிங்க்கு போறதுல பெரிய பாதிப்பு வராதுன்னு நான் உறுதியாக நம்புறேன் ஆனால் கவுண்டிங்க்கு பிறகு ரெண்டாம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி பதினாறாம் இருந்து இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஒன் வீக் ஃபைவ் டேஸ் தான் கொடுப்பாங்க நீங்க இருபத்தி ரெண்டு நாள் கொடுக்கறதுன்றது இந்த மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஒன்பது மாநிலங்களில் எப்படி வந்து கடைசியா பாண்டிச்சேரி வரைக்கும் ஜனநாயகத்தை சவக்குழிக்கு தள்ளினாங்களோ அந்த மாதிரி வந்து இப்ப இந்த இருபத்தி ரெண்டு நாள் கேப் எந்த அதாவது எல்லாரும் ஒரு மாச கவுண்டிங்க பத்தி பேசுறாங்க எனக்கு அது பிரச்சனை இல்ல பட் இந்த ரெண்டாந்தேதி கவுண்டிங்கு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சட்டம் பண்றதுக்கு ஆய்வில் இருக்கும்போது இந்த இருவத்தி ரெண்டு நாள்ல என்ன நடக்கும்ன்றது தான் கொஸ்டோ ஓகே 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 பட் இருபத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் நீங்க சொல்றீங்க அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்கிறது இல்ல இல்லையா ஒரு தனிப்பட்ட அதான் ப்ரீஜி இல்லைங்க க்ளியர் மெஜாரிட்டி வந்துடுச்சு இப்போ நான் ஓகே பிரச்சனை இல்லை ஆனா நெக் நெக்க நெக் வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இதுல நான் பார்ப்பது தமிழ்நாடு கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க வெஸ்ட் பெங்கால சித்து விளையாட்டுகளுக்காகத்தான் இந்த இருவத்தி ரெண்டு நாள் இருக்குமோன்னு தோணும் ஓகே ஓகே திருமணி இதுல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக தேசிய கட்சின்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் கர்நாடகமாக இருக்கட்டும் கோவாவாக இருக்கட்டும் ஆனால் மாநில கட்சிகள் வருவாக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த முயற்சி செய்து செய்யப்பட்டு தான் கூட தோல்வியில் முடிஞ்சிருக்கு உதாரணமாக மகாராஷ்டிரா சிவசேனா ரொம்ப ஸ்ட்ராங்காக டக்குன்னு காங்கிரஸ் கூட சேர்ந்து சிவசேனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் அது மாதிரி பார்க்குறோம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க இப்போ மாநில கட்சிகள் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்று மாநில கட்சிகள் ஒலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் பாஜக நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த ஹார்ஸ் இதில் ஈடுபட்டாலும் கூட குதிரை பேரத்தில் ஈடுபட்டாலும் கூட அவர்களால் அதை வெற்றி பெற முடியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை 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 அப்படிலாம் நீங்கள் விட்டேத்தியாக இருந்துட முடியாது அவர்களுடைய கடந்த கால வரலாறு இந்த ஏழாண்டு காலத்தில் மோடி அரசாங்கத்தோட வரலாறு வந்து ஒன்பது மாநிலங்களில் கவுத்துருக்காங்க அதில் இரண்டு மாநிலங்களில் வந்து முதல்ல வந்து உத்தராகண்ட்லேயும் அப்புறம் மைத்திங் மேகாலயான்னு நினைக்கிறேன் வந்து உச்சநீதிமன்றம் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அந்த கலைப்பு செல்லாது என்று ஐந்து நீதிபதிகள் அமர்வு வந்து தீர்ப்பளித்தது தொண்ணூற்றி நான்கு வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வரையில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூ தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அரசுகளை வந்து இஎம்எஸ் நம்பூதிட் கவர்மெண்ட்டை நேரு காலத்தில் கலைச்சதுலேருந்து ராஜீவ்காந்தி வரை கா ராஜீவ்காந்தி வாஜ்பாய் முறைதேசை காலத்திலலாம் கலைத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அரசுகள் கலைக்கப்பட்டன ஆனால் வந்து தொண்ணூற்றி நாலு எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு வந்து ஒரு அரசு கூட காங்கிரஸ் கட்சி கலைக்கவில்லை மோடி அரசு வந்த பிறகு வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு அரசுகள் முதல்ல கலைக்கப்பட்டது வந்து கடுமையான கண்டனத்திற்கு ஆளானது அதன் பிறகு வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வருது கலைக்கிறது கிடையாது கொத்து கொத்தா ராஜினாமா பண்ண வைக்கிறது இதுல வந்து உங்களுக்கு வந்து தேசிய கட்சிகள் பிராந்திய கட்சிகள்ன்ற வேறுபாடெல்லாம் கிடையாது இது வரைக்கும் தேசிய கட்சிகளோட அந்த சித்து விளையாட்டு இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக பிராந்திய கட்சிகள் வரைக்கும் கூட வந்து அது நீளும் நீ முடிஞ்சா உன்னை காப்பாற்றிக்கோ நீ எப்படிப்பட்ட ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்க அப்படின்ற ஆர்குமெண்ட்டை தான் அவங்க வைக்க முடியுது தவிர அந்த காரியத்தை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்ப்பது இந்த ஒரு மாத கால கவுண்டிங்கெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அதில் பெரிய அளவில் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு நாள் கேப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதில் மேண்டேட் வந்து கிளியராக வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தரப்புக்கு நாற்பது சீட்டு குறையாமல் அவங்க அதிகமாக வந்துட்டாங்கன்னா கை கை வைக்க மாட்டாங்க அதுக்கு கீழே போதுனா சித்து விளையாட்டுகளுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் அவங்களோட கான் ஒரே நேரத்தில் அவங்க ரெண்டு மூணு மாநிலத்தில் கையை வைக்கிறது இல்லை இந்த தடவை அவங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு ஒரு கேம் ஆரம்பிச்சு ஆரம்பித்து இருபது நாளில் அது பின்வாங்கிட்டாங்க வேற பிரச்சனை ஆரம்பித்ததால அதன் பிறகு இப்போ பாண்டிச்சேரியில் கையை வச்சுருக்காங்க இப்போ இந்த அஞ்சு மாநில தேர்தலில் அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்க ஒரு மாநிலம் வெஸ்ட் பெங்கால் ஓகே அஸ்ஸாமில் பிஜேபி ரீட்டைன் பண்ணிடும் பவரை நான் நினைக்கிறேன் அஸ்ஸாமில் இது பண்ணிடும் கேரளாவில் கஷ்டம் இப்போ பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் ஒன்று நினைக்கல பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் என்னுடைய கணிப்பு டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் எட்ஜ் இருக்குது ஓகே பட் வெஸ்ட் பெங்கால் வந்து எந்த பக்கமும் நகரலாம் வெஸ்ட் பெங்கால் வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்வான பதினெட்டு சீட்டு நாற்பத்தி ரெண்டு சீட்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா பெங்காலில் யார் கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க தான் வந்து இந்தியாவே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஆகவே இந்த தேர்தலில் அவங்க அவரோட முக்கியமான கவனம் வெஸ்ட் பெங்கால் அது வந்து ஓகே தேங்க் யூ நாம பார்க்க வேண்டிய விஷயம் நாங்கள் வந்து